ஹாய், வெல்கம் பேக் டு டெக்லைப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i3+. படா தோஸ்த் i3 எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டி தான். இந்த ப்ளஸ்ஸுங்கிற வேரியன்ட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லும்போது மைலேஜ் ப்ளஸ்ஸாக இருக்குது, என்ஜின் பவர் ப்ளஸ்ஸு, அப்புறம் பார்த்தோன்னா பேலோடு ப்ளஸ்ஸு, எக்கனாமி லெவலில் பார்த்தோன்னா ப்ளஸ், இப்படி நிறைய ப்ளஸ்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். வண்டி மெயினாக பார்த்தோன்னா ஒயிட் கலரில் வருது, அப்புறம் டல் ஒயிட் கலரில் வருது, அப்புறம் ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு கிரே கலர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. வண்டி ஏற்கனவே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். ஸோ அதில் வந்து இந்த ப்ளஸ் வரும்போது இன்னும் சொல்லவே வேண்டாம், அதிக அளவுக்கு பயம் தரக்கூடிய வகையில் தான் வண்டி அசோக் லேலேண்ட் அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, பொல்யூஷன் ஃப்ரீயாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த வண்டியில் லீனியன் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வீல் ஆர்ச் இதெல்லாமே பக்காவாக இருக்குது. R15 சைஸில் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல அளவாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 260mm இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் அதே மாதிரி நல்ல பவர்ஃபுல் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 லீஃப் ஸ்ப்ரிங் வந்துருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. டேங்க் பார்த்தோன்னா மெட்டல் டேங்கு, 2 கிளாம்ப் சப்போர்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் ரியர்லேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார், அப்புறம் ஹிந்துஜா குரூப்போட லோகோ, இந்த விஷயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது. சென்சார் முதல் கொண்டு வந்துருது. அப்புறம் நமக்கு டோர் பேடு பார்த்தோன்னா அதில் ஸ்பீக்கருக்குள்ள ப்ரொவிஷன், அதே மாதிரி டோர் பேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுட் ஸ்டெப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. டிரைவருக்கு ஈஸியாக உள்ள ஏறி போகிற மாதிரி அமைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வந்து டில்டபுள் தான், ஸோ நல்ல குவாலிட்டி அமைஞ்சிருக்கு. சீட்டை பொறுத்தவரையில் அரை சர்டிஃபை பண்ணியிருக்காது, டிரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் இருக்க மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெட் ரூம், லெக் ரூம், இந்த மாதிரி விஷயங்கள், கிராப் ஹேண்டில், ரீடிங் லைட், அது மாதிரி இது ஏசி மெயினாக வந்துடுது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக கொடுக்குது. டிரைவருக்கு அலுப்பு இல்லாமல் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா இருக்குது. க்ராஸ் வெயிட்டு பார்த்தோன்னா 2990 kg. ஃபியூல் டீசல் ஃபியூல் யூஸ் பண்ணாங்க, 1478 cc யூஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல் என்ஜின், 1.5 liter டர்போ சார்ஜர், இன்டர்கூல்டு என்ஜின். இதில் வந்து மெயினாக பார்த்தோன்னா எல்என்டி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, லீன் நேச்சுரல் இதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ஜின் சிலிண்டரை பொறுத்தவரையில் 3 சிலிண்டர் பவர்ஃபுல் இது இருக்குது, 80 hp வந்திருக்கு. கிளச்சு வந்து 240mm சிங்கிள் பிளேட் கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் 5 speed, 5 forward ப்ளஸ் ஒரு ரிவர்ஸு. கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தோன்னா 80 km வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இது எமிஷன் நாம்ஸ் வந்து ABS 6 டீசல் ஃபியூல், 40 liter டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. க்ராஸ் வெயிட்டை பார்த்தோன்னா 2990, பேலோடு 1400 கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை ஃபிக்ஸட் சைடு வருது, கேபின் வருது, அப்புறம் HSD மாடல், ஹை சைட் டெஸ்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் ப்ளஸ் 2 சொல்லியிருக்காங்க. ஆக்சில் கான்ஃபிகரேஷன் 4x2. அப்புறம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரிஜிட் பேரபோலிக் லீஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் செமி எலிப்டிக்கல் லீஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கனால நிறைய லோடு ஏற்ற மாதிரி அமைப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் அதே மாதிரி தான், R15 டைப்பில் கொடுத்துருக்காங்க. டியூப் டைப் வந்துடுது. ஸோ இதெல்லாமே வண்டிக்கு பக்காவாக இருக்குது. வீல் பேஸு 2590, இதுலேருந்து 4935, ஓவரால் விட்டு பார்த்தோன்னா 1842 இருக்குது, ஓவரால் ஹைட்டு 2037, லோடு பாடி வந்து 9.5, 5.9, இந்த மாதிரி அகலமாக கொடுத்துருக்காங்க. லோடிங் ஏற்றுற மாதிரி அமைப்பாக வந்துடுது. மெயினாக பேலோடுன்னு சொல்லி ஒரு வண்டியோட நம்ம இதை பொறுத்து தான், பேலோடு கெப்பாசிட்டி அதாவது i3+ பொறுத்தவரை 1400 ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1.5 liter என்ஜின் டர்போ என்ஜின்னு சொல்லும்போது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். லீனன் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இது நைட்ரிக் ஆக்சைடு எல்லாம் பொல்யூஷன் ஃப்ரீ ஆகிக்கிறது. 1478 cc வந்துருது. மெயினாக பார்த்தோன்னா i3+ பொறுத்தவரையில் 80 hp, 3300 rpm கொடுக்குது. மேக்ஸிமம் டார்க்கு பார்த்தோன்னா 190. அசோக் லேலேண்ட் படா தோஸ்தை பொறுத்தவரை 5 forward அண்ட் ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷனோடு வந்திருக்கு. எல்லாமே ஈஸி ஷிஃப்டிங் தான், கேபிள் ஷிஃப்டிங்காக இருக்கனால ஈஸியாக இருக்கும். படா தோஸ்தை பொறுத்தவரையில் 40 liter ஃபியூல் டேங்க் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து நமக்கு இந்த டயர் சைஸ் வந்து R15 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரேட்டை பார்த்தோன்னா 9 lakh ரூபா எக்ஸ்ட்ரா ரூம் ப்ரைஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.